ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். ரேடியோ கார்பன் டேட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஹரப்பா, மொகஞ்சதாரோ, கீழடி போன்ற இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்யும்போது பொருட்கள் கிடைச்சிச்சின்னா அந்த பொருட்களுடைய வயதை எப்படி கணிப்பாங்க? அதுக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங் அல்லது கார்பன் வயது கணிப்பு என்ற முறையை பயன்படுத்துகிறாங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங்னா என்ன? மனிதன், மரம் உட்பட எல்லா உயிரிகளும் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், அதாவது கரிமப் பொருட்களால் ஆனவை. கரிமப் பொருட்கள்னா என்ன? எந்த பொருட்களை எல்லாம் எரிக்கும் போது கரி கிடைக்குமோ அவை எல்லாமே கரிமப் பொருட்கள். சரியா? மரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உட்கொள்கின்றன. மனிதன் கார்பனை பல்வேறு வகையில் உட்கொள்கிறான். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கார்பனில் ஏறத்தாழ கார்பன் 12,000 மடங்கும் கதிரியக்க கார்பன் 14,000 மடங்கும் இருக்கும். கார்பன் 14 எப்போதுமே பீட்டாடிக்கு அடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து வரும் காஸ்மிக் ரேயிலிருந்து இழந்த அதே அளவு கார்பன் 14 பெற்றுக்கொள்ளும். இதனால் கார்பன் 14 அளவு சீராக இருக்கும். எனவே த ரேஷியோ ஆஃப் கார்பன் 12:14 இஸ் ஆல்வேஸ் மெயின்டைன்ட் அ கான்ஸ்டன்ட் இன் ஆர் பாடி. சரியா? ஒரு உயிரி இறந்தவுடனே காஸ்மிக் கதிரிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கார்பன் 14 நிறுத்தப்படுகிறது. கார்பன் 14 சிதைவு மட்டுமே நடைபெறுகிறது. கார்பன் 14 ஹாஃப் லைஃப் பீரியட், அதாவது அரை ஆயுட்காலம், 5,730 ஆண்டுகள் ஆகும். அதாவது 5,730 ஆண்டுகள் ஆகும்போது கார்பன் 14 அளவு பாதி அளவாக குறைக்கப்படும். ஆனால் கார்பன் 12 அதே அளவுடையதாகவே இருக்கும். எனவே இந்த ரேஷியோவை வச்சு, கார்பன் 12:14 ரேஷியோவை வச்சு, அந்த பொருள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்டது அல்லது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்தது என்பதனை கணிக்கிறாங்க. சேகரிக்கப்பட்ட பொருளின் ஒரு பகுதியை கரியாக்கி அந்த கரியில் எத்தனை பர்சன்டேஜ் கார்பன் 14 மற்றும் எத்தனை பர்சன்டேஜ் கார்பன் 12 உள்ளது என்பதை அக்சலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் கொண்டு கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வாறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்ட பொருளுடைய வயது எளிதாக கார்பன் டேட்டிங் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ புரியுதா எப்படி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்ட பொருளுடைய வயதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு? மற்றும் ஒரு நல்ல டாபிக்குடன் அடுத்து சந்திப்போம். நன்றி.